ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரக்ஷூஸ் டிப்ஸ். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கும், கன்ஃபார்ம் ஆன உடனே, இல்லைனா சில பேருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கொமெண்டல் அண்ட் வாமிட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களால எதுவுமே சாப்பிடவே முடியாது. இதில் சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் கூட இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணி நம்மளோட அந்த நாசியா அண்ட் கொமெண்டல் அந்த வாமிட்டிங்கை வந்து நம்ம குறைக்கலாம், அது மட்டும் இல்லை இப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுனால அது குழந்தைய பாதிக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்னிங் சிக்னஸுங்கிற அந்த வாமிட்டிங் அண்ட் வந்து குமட்டல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆல் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரிச்சம்பளம் மாதிரி கசிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கே. அதில் அதை வாங்கி வச்சு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் அந்த குமட்டல் இருக்கோ அப்போ வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் நாக்கில் தடவிக்கிட்டால் போதும். அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குமட்டல் வந்து கொஞ்சமாக மட்டுப்படும், வாமிட்டிங்கும் குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த வாமிட்டிங் எடுத்து எடுத்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த உணவு குழாயெலாம் வந்து புண்ணாயிடும், அப்போ சரியாக சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ரெண்டுமே சரியாகிறதுக்கும் வாமிட் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து எல்லா நாட்டு மருந்து கடை இல்லைன்னா ஆயுர்வேதா ஷாப்பு இல்லை நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கூட இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா மாதுளை மணப்பாகு அப்படின்னு கேளுங்க. அந்த மாதுளை மணப்பாகு வந்து நீங்கள் வாங்கி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே டோசேஜ் இருக்கும். அந்த டோசேஜ் அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த வாமிட்டிங் கொமட்டல் எல்லாமே குறையும், டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இஞ்சி சாறு மாதுளை சாறு எல்லாமே கலந்து தான் வந்து அது இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வாமிட்டிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உணவு குழாய் வந்து ரொம்ப புண்ணாகி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் சில பேருக்கு அல்சரைட்டிஸ் கூட வரும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஜவ்வரிசி இருக்குல்ல அந்த சின்ன ஜவ்வரிசியோ இல்லை பெருசோ ஏதோ ஒன்று அதை வாங்கி நல்லா லைட்டாக வறுத்துட்டு அதை நல்லா ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அப்படியே கஞ்சி வச்சு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை ஏதோ ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் குளிச்சிங்கன்னா அது வந்து ஜெல்லி, கடைசியில் பார்த்திங்கன்னா ஜெல்லி பாயசம் மாதிரி வந்துடும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீ ஏதாவது குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த அல்சர் குறைஞ்சி போக போக அந்த வாமிட்டிங் நல்லாவே உங்களுக்கு குறையும். அந்த வாமிட் எடுத்ததுனால ஏற்பட்ட புண்ணு வந்து உங்களுக்கு நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ் வரைக்கும் கூட சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், சில பேருக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த சிவியாரிட்டி குறைஞ்சிரும், ஃபஸ்ட்டு இருக்கிற அளவுக்கு பின்னாடி இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் அந்த 5 மந்த்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் சரியாக சாப்பிட முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணது போக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு வேளையில் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம, இப்போ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஒரு நாள் தான் அந்த ஒரு தடவை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே 2 தடவை பிரித்து ஒரு 8 மணிக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா திருப்பி ஒரு இப்போ 11 o'clock ஒரு 2 இட்லி இல்லை ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு டேட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நீங்கள் மதியம் வந்து கொஞ்சமாக லஞ்ச் எடுத்துக்கிட்டு அதாவது வெஜிடபிள்ஸ் நிறையா கொஞ்சம் ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு லஞ்ச் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் 4 o'clock ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 3 வேளை தான் சாப்பாடுன்னு இல்லாமல் அதை 5 வேளையாக நீங்கள் பிரித்து சாப்பிட்டீங்கன்னா உங்களால் நல்லா ஈஸியாகவும் சாப்பிட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த குமட்டல் வாமிட்டிங் எதுவும் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இந்த மாதிரி சாப்பிட முடியல அப்படிங்கிறப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் சரி, அந்த 3 மந்த்ஸில் வந்து உங்களால் வெயிட் ஏற்ற முடியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன போய் சேரிடமோ அது கரெக்டாக போய் சேர்ந்துடும். அதனால் வந்து நீங்கள் நம்ம சாப்பிடாததுனால நம்ம குழந்தைய அதை பாதிக்குமோ, இப்போ தானே கரு உருவாகி இருக்குது அதனால் அந்த கருவுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நீங்கள் வாமிட்டிங் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும், உங்கள் பாப்பாவோட வெயிட்டும் ஹெல்த்தியாக நார்மலாக இருக்கும், உங்களோட வெயிட்டும் நார்மலாக ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபர்ஸ்ட் 5-3 மந்த்ஸ் வந்து நீங்கள் வெயிட் ஏறலைனாலோ இல்லை சரியாக சாப்பிட முடியலனாலோ பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து
உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கலையோ அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சாப்பிட்லங்கிற ஃபீலிங், அந்த டயர்ட்னஸ் கஷ்டம், உங்கள் குழந்தைக்கு நம்ம சரியான சாப்பாடு ஊட்டச்சத்து கொடுக்க முடியலங்கிற கவலை எல்லாமே சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் நான் எப்போ ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அண்ட் எப்படி கன்ஃபார்ம் ஈஸியாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற ஒரு சேனலில் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே அப் டு டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.